9 மாத காலத்துல மத்திய மாநில அரசு நெருக்கடியை கடந்து இந்த இயக்கம் வந்திருக்கிறேன், இன்னும் அது தொடருதுன்னு நினைக்கிறீங்க? தொடரும்ல, நாங்க இந்த ஆட்சியை இறக்குற வரைக்கும் தொடரும்ல, 2019 எலெக்ஷன் வரைக்கும் அது தொடரும்ல. மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே எண்ணத்துல எங்களை வந்து எப்படியாவது ஒழிக்கணும்னு பாக்குது. எங்களுக்கு நீங்களாம் டிவியில தப்பா போட்டீங்க, தினகரனுக்கு இருமுனை தாக்குதல் இல்ல, எங்களுக்கு மும்முனை தாக்குதல் நடக்குது. மாநில அரசு மத்திய அரசு பத்தாவதுக்கு இப்ப பிரதான எதிர்கட்சி டெபாசிட் போன திமுக எல்லாம் சேர்ந்து எங்களை வந்து தாக்கி பார்க்குது. இதெல்லாம் தாண்டி நான் இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலாம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க எங்கள் தலைவர், அது ஒரு இரும்பு பெண்மணி. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் தூக்கி போட்டு அடுத்த கட்டம் தேர்தலில் நாங்கள் மாவட்டம் வெற்றி பெறுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் நீங்கள் நம்ம இதை வந்து பேசினா நல்லாயிருக்கும். அடுத்த கட்டம் இதில் அடுத்த அதுக்கப்புறம் பேசணும். எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு வந்து மக்கள் விரோதமா செயல்படுது, அதை எதிர்க்கிறதுக்கு திமுக தலைவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரு கருத்து. சரி, நவம்பர் 14 அப்புறம் முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் மேடையில் பேசினதெல்லாம் அவங்களுக்கு பின்னால் எங்கள் ஐடிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் வந்து என்னெல்லாம் அவர் பேசியிருக்காருன்னு இன்னைக்கு அவர் பேசுறது பக்கத்தில் போட்டு எங்களால் நேரம் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் இன்னும் பார்க்கல அவர் என்ன பேசினாரு, என்னை பற்றி என்ன பேசினாரு, பொதுச் செயலாளர் பற்றி. அது அரசியல்வாதி வாய் எல்லாம் பேசுறதானே தெரியும், மேடையில் பேசுறதே நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு அரசியல்வாதி. இது இங்கேருந்து பேசுவாங்க, இங்கேருந்து பேசுகிறவங்க சில பேர் தான், புரியுதா அவங்களுக்கு? அதனால தான் சொல்கிறேன் நான் பேசுகிறதெல்லாம் இங்கேருந்து. அதனால் இன்றைக்கி பேசுனேன்னா அதில் எதுவும் பொய் இருக்காது. எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் டேட்டோடு நான் ரிப்பீட் பண்ணுவேன்.